எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 8 ஒன்றே குலம். மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தாராக கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறப்பால உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது. தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதர்களின் சிறந்த கடமையாகும். அதுவே இறை தொண்டாகும். இக்கருத்துக்களை விளக்கும் திருமூலரின் பாடல்களை அறிவோம். இப்போ நான் அந்த பாடலை ஒரு தடவை வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதியில்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலை எழுதியவர் திருமூலர். இப்போ சொல்லும் பொருளையும் பார்க்கலாம். நமன் யமன், நமன்னா யமனை குறிக்கும். சித்தம் உள்ளம். நம்பர் அடியார். நானாமே கூசாமல். உய்மின் ஈடேறுங்கள். ஈயில் வழங்கினால். படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். இப்போ இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படின்னா மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. நன்றே நினைமின் நமனில்லை, இக்கருத்துக்களை நன்றாக மனத்தில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை. நானாமே சென்றே புகும் கதி இல்லை, கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை. நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே, உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள். மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இந்த கருத்துக்களை மனதில் நிறுத்துபவர்களுக்கு யமனை குறித்து அச்சம் தேவையில்லை. கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை. உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள். அடுத்தது, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியார்களுக்கு சேராது. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. அப்படின்னா என்ன? அடியார்களாகிய மக்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும். இந்த பாடலில் திருமூலர் சொல்கிற முக்கிய கருத்து என்னென்னா, கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு காணிக்கையை செலுத்துவதை காட்டிலும் உலகத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கு நாம் உதவி செஞ்சால், அதாவது ஒரு பொருளை கொடுத்து உதவுனா, அதுவே நாம் செய்கிற பெரிய தொண்டாகும். அது இறைவனை போய் அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது நூல் வெளியே பார்க்கலாம். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 11 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்நூலை தமிழ் 3000 என்பர். இது 12 திருமுறைகளுள் 10 திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. அடுத்தது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக.
ஒன்று, அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷை கண்டு அஞ்சமாட்டார்கள். புலனை, அரணை, நமனை, பலனை. சரியான விடை நமனை. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்சமாட்டார்கள். இரண்டு, ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். குலம், குளம், குணம், குடம். சரியான விடை குலம். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். மூன்றாவது, நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். நமனில்லை, இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? நமன் கூட்டல் இல்லை. நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. அடுத்தது நான்காவது, நம்பர்க்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். நம்பர்க்கு கூட்டல் அங்கு, இதை எப்படி சேர்த்தெழுதலாம்? நம்பர்க்கங்கு. அடுத்தது குருவினாவை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை? இதற்கான விடை பக்கம் 168 இருக்கு. அதில் பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங் எடுத்துக்கலாம். மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனத்தில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை. அதுவரை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது? மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர்கள், மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே என்பதை மனதில் நிறுத்த வேண்டும். இதைவிட வேறு நல்வழி இல்லை என நினைத்து ஈடேற வேண்டும். அடுத்தது சிறுவினா. ஒன்று, மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது? இதற்கான விடை பக்கம் 168 இருக்கு. பாடலின் பொருள் அதில் செகண்ட் பேராவை மார்க் பண்ணிக்கலாம். படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியார்களுக்கு சேராது. அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும். அதுவரை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது சிந்தனை வினா. அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம்? நம் வீட்டில் அம்மா அப்பாவிற்கு சிறு சிறு வேலைகள் செய்து நாம் உதவலாம். நம்முடன் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு புத்தகம், பேனா கொடுத்து உதவலாம். சாலையில் செல்லும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு சாலையை கடக்க உதவலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.